தொடர்ந்து ஆதரவளிச்சுட்டு வர அறிவியல் தமிழ் மன்றம் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நான் உங்கள் அன்பிற்கினிய தோழி அபிநயா ஸ்ரீகாந்த். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் திருக்குறள் அறம், விஸ்வேஸ்வரன் அவர்கள் எழுதின புத்தகம். திருக்குறளுக்கு பல பேர் பல உரை எழுதியிருக்காங்க இல்லையா? பரிமேலழகர், தேவநேய பாவனர், மூவரதராசனார், கலைஞர் கருணாநிதி, இப்படி பல பேர் பல உரை எழுதியிருக்கும் போது இந்த புத்தகத்தை நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் மருவி இன்மைக்கு அப்படின்னு ஆனது. அந்த இன்மைக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்படி அடி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தர்றாரு நம்ம பரிமேலழகர். அவர் வந்து ஆகம நூலுக்கு உட்பட்டு தான் அந்த பொருளை தர்றாரு. ஆகம நூல்னா என்னன்னு நீங்க யோசிக்கலாம். அதாவது பாவ புண்ணியங்களை பத்தி கூறுற ஒரு வேத மரபு நூல், ஆரிய வேத மரபு நூல். இப்படி ஒவ்வொரு உரைக்கும் வந்து அந்த உரையாசிரியர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து கொஞ்சம் அப்படியே வலிந்து திணிச்சிருப்பாங்க. ஆனா இந்த புத்தகத்துல வந்து அப்படி எந்த ஒரு கருத்துமே வந்து வலிந்து திணிக்கப்படல. திருவள்ளுவர் என்ன நினைச்சிருந்தாரு, அதாவது ஒரு மத சார்பு இல்லாம தமிழரோட பெருமையும் பண்பையும் சொல்ற மாதிரி இந்த உரை வந்து எழுதியிருக்கிறாங்க. திருக்குறள்ல உங்களுக்கு தெரியும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இருக்கு. அறத்துப்பால் இருந்து 38 அதிகாரம் உண்டு. அந்த 38 அதிகாரத்துல நாலா பிரிச்சு நம்ம திருவள்ளுவர் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா 1-4 வரைக்கும் ஒரு அடிப்படை கல்வி எப்படி இருக்கும், அந்த ஆசிரியர் அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 5-7 வரைக்கும் ஒரு நல்ல இல்லறம், ஒரு குடும்ப வாழ்க்கை, நம்ம எப்படி வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. 8-21 அதிகாரம் வரைக்கும் ஒரு அன்புடையாரா நம்ம எப்படி இருக்கணும்ங்கிற விஷயம் சொல்லியிருப்பாங்க. 22-33 வரைக்கும் ஒரு அருளாளரா நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைங்கிறத ரொம்ப அழகா பிரிச்சு சொல்லிருப்பாங்க. இந்த 4 பிரிவா, இந்த 4 பிரிவிலேயே மனிதனோட வாழ்க்கையே நமக்கு அடங்கிடும். இதே மாதிரி இன்னொரு ஒரு நூல் இருக்கு, மனு நூல்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் 4 பிரிவு இருக்கு. அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் சொல்லிட்டு 4 பிரிவு பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்ப என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்ம திருக்குறள்ல 4 பிரிவு பண்ணி இந்த மாதிரி அதிகாரம் எல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் சொன்னாங்களோ அதே விஷயங்களை தான் இங்க வந்து காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வேஸ்வரன் அவர்கள் சொல்றாரு. அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைன்னு ஒரு திருக்குறள் உண்டு. இதுல சிவிகைன்னா பல்லக்கு, தூக்கிட்டு போவாங்கல்ல ராஜாலாம் அந்த பல்லக்கு. இப்போ ஒருத்தன் பல்லக்குல உட்கார்ந்து போறான், ஒருத்தன் பல்லக்க சுமந்துட்டு போறான். இது பாரு, இது பார்த்தாலே தெரிஞ்சிருதா அறம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரிமேலழகர் சொல்றாரு. ஆனா இந்த புத்தகத்துல உள்ள விஸ்வேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான், பல்லக்குல போறவனுக்கும் ஒண்ணுதான், பல்லக்க சுமந்துட்டு போறவனுக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. போன ஜென்மத்துல நீ வந்து நிறைய புண்ணியம் பண்ண, அதனாலதான் இந்த ஜென்மத்துல நீ வந்து பல்லக்குல போற. போன ஜென்மத்துல நீ ரொம்ப பாவம் பண்ண, அதனால இந்த ஜென்மத்துல நீ வந்து பல்லக்க சுமந்துட்டு போற அப்படின்னு சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இல்ல, ஏன்னா எந்த ஒரு தொழிலுமே உயர்வு தாழ்வு எல்லாம் இல்லதானே. மக்கட்பேர் அதிகாரத்துல அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ்னு ஒரு திருக்குறள் உண்டு. அதாவது குழந்தை பிசைஞ்சு சாப்பிட்ட சாதம் வந்து அமிழ்து, அந்த கூழ் மாதிரி இருக்கிறது வந்து அமிழ்தத்தை விட சிறப்பானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த குறள் வழியே திருக்குறள் என்ன சொல்லி, திருவள்ளுவரே இந்த குறள் வழியே திருவள்ளுவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அமிழ்தம் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தேவர் என்ன கயவர், ஒழுக்கமற்ற தேவர்னு திருக்குறள்லயே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரா. அதெல்லாம் வந்து விஸ்வேஸ்வரன் அவர்கள் எடுத்து காமிச்சு இந்த மாதிரி திருவள்ளுவர் வந்து இந்த விஷயத்த தான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்தை திருவள்ளுவர் வழியாவே சொல்லிடுறாரு. அவரையும் சப்போர்ட்டுக்கு வச்சு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல நான் ஆசிரியரை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஒரு ஓய்வு பெற்ற கணித பேராசிரியர். அதுக்கப்புறம் ஓய்வுக்கு அப்புறமா ஒரு 13 வருஷம் ரொம்ப கடின உழைப்புல திருக்குறளையும் கீதையும் நல்லா படிச்சு அதுக்கு வந்து ஒரு ஒப்புநோக்கு பார்வை, அதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அதாவது SACP 2014, அதாவது இந்த சொசைட்டி ஃபார் ஏஷியன் கம்பேரிட்டிவ் ஃபிலாசபி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு மாநாடு வந்து நியூயார்க்ல நடந்திருக்கு. அதுக்கு வந்து இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து அமைச்சிருக்காரு. அதோட டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, ஃபிலாசபி ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. அவரோட கம்பேரிட்டிவ் ஸ்டடி மூலமா இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்குமே வந்து திருக்குறளோட பெருமையை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தகம் இப்ப ஏன் தேவை அப்படின்னா, பெரும்பாலும் இந்தியா சார்பில் உலக அளவுல இந்தியாவோட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, கீதை, ராமாயணம், மகாபாரதம், உபநிடங்கள் இதுல உள்ள கருத்துக்கள் தான் இந்தியா சொல்ற கருத்தை வந்து பிரதிபலிக்கப்படுது. ஆனா திருக்குறள்ல தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. முந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ் தான் தொன்மையான மொழி, அதுலதான் பல நூல்கள் வந்து ஏற்றப்பட்டது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நூல்கள், தமிழ் நூல்கள் எல்லாம் பேஸா வச்சுட்டு அவங்களோட ஆகம நூல்
மரபுன்னு ஒன்று சொன்னேன் தெரியுமா, பாவ புண்ணியங்கள்லாம் வச்சு அந்த ஆரிய வேத மரபு விஷயங்கள்லாம் கலந்து ஒரு காப்பி பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் நூலெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்றாரு விஸ்வேஸ்வரன் அவர்கள். வடமொழி தான் பெருசு, அதுல தான் அதுதான் தொன்மையானது, அதுதான் நிறைய நல்ல கருத்தெல்லாம் சொல்லுது அப்படிங்கிற வாதத்தை வந்து இந்த புத்தகம் வந்து முறியடிக்குது. தமிழுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அதுலதான் நிறைய கருத்துக்கள் அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து இந்த புத்தகத்தை படிக்கும் போது நாம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா திருக்குறள்ல வந்து உள்ள இந்த 38 அதிகாரம் இருக்கு இல்லையா அறத்துப்பால்ல, அதுக்கான உரையை படிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த புக்கை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இதுல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கருத்தும் இல்லை, அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்ல நினைச்சாரோ அந்த விஷயங்கள் மட்டுமே தமிழ் பண்புக்கு உட்பட்டு மதச்சார்பு இல்லாம ஒரு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த புத்தகத்தை வாங்கி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த புத்தகத்தோட விலை பாத்தீங்கன்னா 350 ரூபாய், notionpress.com வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சுலபமா வாங்குறதுக்காக அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய இன்டர்நெட் வெப்சைட்ஸ்ல கூட நீங்க இந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஒரு சிறப்பான புத்தகத்தோட அடுத்த காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். பிரிவது மீண்டும் இணைவதற்காகவே நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் அறிவியல் தமிழ் மன்றம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.